சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாரருக்கு முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது அது என்னென்னு சொல்ல பார்க்க போகிறோம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போகலாம் தமிழ்நாட்டில் வழங்கப்படும் ரேஷன் கார்டுகளின் பல வகைகள் உள்ளன அவற்றின் அடிப்படையில் நம்முடைய குடும்பம் பெரும் நன்மைகள் மாறுபடும் தற்போது குடும்ப அட்டைக்கு பதிலாக ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் நிலையில் இந்த ஸ்மார்ட் கார்டுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் குறியீடுகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் முன்பு வழக்கத்தில் இருந்த ரேஷன் கார்டுகளில் அதன் பின்புறம் ரேஷன் கார்டு குறியீடு இருக்கும் தற்போது உள்ள ஸ்மார்ட் கார்டுகளில் அது முதல் பக்கத்தில் இருக்கிறது குறியீடுகளான பிஹெச்எஸ் பிஹெச்எஸ் ஏஏஒய் என்பிஹெச்எஸ் என்பிஹெச்எஸ்எஸ் போன்ற வகைகள் உள்ள அந்த குறியீடுகளுக்கு என்ன அர்த்தம் என்பதை பார்ப்போம் பிஹெச்எஸ் இந்த அட்டை பொருளாதார நிலையில் மிகவும் குறைவான குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த அட்டைதாரர்கள் தேசிய உணவுப் பொருள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் சிறப்பு பொருட்களை குறைந்த விலையில் பெற முடியும் இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் மாதம் எட்டு கிலோ வரை அரிசி பெற்று கொள்ளலாம் பிஹெச்எஸ் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இந்த வகை அட்டை வழங்கப்படுகிறது குறிப்பாக அன்றாட சாப்பாடு கிடைப்பதற்கு கஷ்டப்படும் குடும்பங்கள் இந்த ரேஷன் கார்டை பெறலாம் இந்த அட்டைதாரர்கள் மிக குறைந்த விலையில் மாதத்திற்கு முப்பத்தைந்து கிலோ அரிசி மற்றும் உணவுப் பொருட்கள் அரசின் மூலம் பெறுகின்றன இது அவர்களின் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்ய உதவுகிறது என்பிஹெச்எஸ் இந்த வகை ரேஷன் அட்டை குறைந்த வருமானம் அல்லது குறைந்த பொருளாதார நிலை இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த அட்டைதாரர்கள் மாநில அரசின் சில நலவாரிய திட்டங்களை மட்டும் பெறுவார்கள் இவர்கள் அரசு தரும் அனைத்து ரேஷன் கார்டு பொருட்களையும் பெற முடியும் என்பிஹெச்எஸ்எஸ் இந்த வகை ரேஷன் அட்டை குறைந்த வருமானம் அல்லது குறைந்த பொருளாதார நிலை இல்லாத குடும்பங்களுக்கு வழங்கப்படும் இந்த ரேஷன் அட்டையை வைத்திருப்பவர்கள் அரசியை அரசியை தவிர பிற பொருட்களை பெற முடியும் என்பிஹெச்எஸ் என்சி இந்த வகை ரேஷன் அட்டையை வைத்திருப்பவர்கள் நியாய விலை கடைகளில் கிடைக்கும் எந்த ஒரு பொருட்களையும் வாங்க முடியாது தேவைப்படும் நேரங்களில் பயன்படுத்தப்படும் அரசாங்க ஆவணமாக மட்டுமே வைத்திருக்க முடியும் இந்த ரேஷன் அட்டை வகைகளின் மூலம் அரசு மக்களின் பொருளாதார நிலையை புரிந்து அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் உதவுகிறது இவை குடும்பங்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கில் செயல்படுகிறது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்